திருச்சி நகரை காக்கும் வெக்காளி அம்மன். பௌர்ணமியில் சிறப்பு அபிஷேகம். வேண்டிய வரங்களை அருளும் வெக்காளி அம்மனுக்கு ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் அபிஷேக வழிபாடு நடைபெறும். ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு பொருட்கள் என்பது இங்கு சிறப்பு. சித்திரையில் மறிக்கொழுந்து, வைகாசியில் சந்தனம், குங்குமம், பச்சை கற்பூரம், பன்னீர், ஆனியில் முக்கனி, ஆடியில் பால், ஆவணியில் எள்ளுடன் நாட்டு சர்க்கரை, புரட்டாசியில் அப்பம், ஐப்பசியில் அன்னம், கார்த்திகையில் தீபம், மார்கழியில் பசுநெய், தையில் தேன், மாசியில் கிரத கம்பளம் போர்வை, பங்குனியில் பசுந்தயிர் என பல்வேறு வகையான அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன. இந்த கோவிலின் தெற்கு வாசல் வழியாக நுழைந்தால் இடது பகுதியில் வல்லப கணபதி சன்னதி அமைந்துள்ளது. அவரை வணங்கி சென்றால் விசாலாட்சியம்மன் உடனுறை விஸ்வநாதர் சன்னதி உள்ளது. இதைத் தொடர்ந்து காத்தவராயன், பெரிய அண்ணன், மதுரை வீரன் சுவாமி சன்னதிகள் அமைந்துள்ளன. தொடர்ந்து நாகப்பிரதிஷ்டையுடன் விநாயகர் சன்னதி அமைய பெற்றுள்ளது. அடுத்து உற்சவ அம்மன் சன்னதி உள்ளது. கோவில் திருவிழா காலங்களில் புறப்பாடாகி செல்லும் உற்சவ அம்மன் திருமேனி இங்குதான் அமர்த்தப்பட்டுள்ளது. இந்த சன்னதியின் வடக்கு சுவரில் துர்க்கை அம்மன் சன்னதியும் அமைந்திருப்பது சிறப்புக்குரியதாகும். இந்த கோவில் தினமும் காலை 5-15 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 9 மணிக்கு சாத்தப்படும். வெக்காளி அம்மன் மேற்கரங்களில் வலதுபுறம் உடுக்கையுடன், இடதுபுறம் பாசம், கீழ்ப்புறம் வலது கரத்தில் சூலம், இடது கரத்தில் கபாலத்துடனும் வலது காலை மடித்து வைத்து இடது காலை தொங்கவிட்டு அரக்கனை மிதித்து கொண்டிருக்கும்படி கம்பீரமாக காட்சியளிக்கிறாள். பொதுவாக அம்மன் வலது காலை தொங்கவிட்டு நிலையில் அமர்ந்திருப்பதுதான் வழக்கம். ஆனால் இந்த கோவிலில் வெக்காளி அம்மன் தனது இடது காலை தொங்கவிட்டு வலது காலை மடித்து வைத்து பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். சரமா முனிவர் நந்தவனம். பொதுவாக கோவில்களில் கருவறையில் உள்ள சுவாமிக்கோ அம்மனுக்கோ கருவறைக்கு மேலே விமானங்கள் அமைக்கப்படுவதுதான் வழக்கம். ஆனால் உறையூர் வெக்காளியம்மன் கோவில் இவற்றிலிருந்து முற்றிலும் வேறுபட்டு அமைந்திருக்கிறது. வானமே கூரையாய் கொண்டு வெட்ட வெளியில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறாள். இவ்வாறு வெக்காளியம்மன் அமர்ந்திருப்பதற்கும் ஒரு வரலாறு இருக்கிறது. அது பற்றி பார்ப்போம். முற்கால சோழர்களில் தலைநகரமாக உறையூர் விளங்கியது. இந்த நகரை வன்பராந்தகன் என்ற மன்னர் ஆட்சி செய்து வந்தார். இந்நிலையில் சாரமா முனிவர் நந்தவனம் அமைத்து பல்வேறு மலர் செடிகளை பயிரிட்டு அதில் மலரும் பூக்களை கட்டி நாள்தோறும் திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள தாயுமான சுவாமிக்கு அணிவித்து வந்தார். அப்போது பிராந்தகன் என்ற பூவணிகன் மன்னரிடம் நல்ல பெயரை பெற வேண்டும் என்று எண்ணி முனிவருக்கு சொந்தமான நந்தவனத்திலிருந்து மலர்களை பறித்து மன்னருக்கு அளிக்க தொடங்கினான். இந்த மலர்களை கண்டு மனம் மகிழ்ந்த மன்னர் வன்பராந்தகன் நாள் தோறும் மலர்களை பறித்து வர பிராந்தகனுக்கு உத்தரவிட்டார். மண்மலை பொழிந்தது. நந்தவனத்தில் மலர்களின் எண்ணிக்கை குறையத் தொடங்கியதால் அதிர்ச்சியடைந்த சரமா முனிவர் ஒரு நாள் நந்தவனத்தில் மறைந்து இருந்து கண்காணித்தார். அப்போது தாயுமானவருக்குரிய மலர்கள் மன்னருக்கு செல்வதை கண்டு வன்பராந்தகனிடம் முறையிட்டார். ஆனால் முனிவரை மன்னர் அலட்சியப்படுத்த சரமா முனிவர் தாயுமானவரிடம் முறையிட்டார். தனது பக்தனின் துயர் கண்டு கோபமடைந்த இறைவன் மேற்கு நோக்கி திரும்பி உறையூரையும் அங்கிருந்த மன்னன் அரண்மனையையும் மண்மலை பொழிய வைத்து அழித்தார். இதனால் வீடு இழந்த மக்கள் சோழர்களின் காவல் தெய்வமான வெக்காளியம்மனிடம் சரணடைந்தனர். அன்னை இறைவனை வேண்டினாள். மண்மாறி நின்றது. ஆனாலும் மக்கள் வீடு இழந்தனர். வெட்ட வெளியே தங்குமிடமானது. மக்களின் துயரை கண்டு மனமிறங்கிய வெக்காளியம்மன், உங்கள் அனைவருக்கும் வீடு கிடைக்கும் வரை நானும் உங்களைப் போல வெட்ட வெளியிலேயே இருக்கிறேன் என்று அருளியதாக கோவில் புராணம் கூறுகிறது.
திருச்சி உறையூர் வெக்காளி அம்மன் கோவிலில் தற்போது திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது. கோவிலின் மூலஸ்தானம் மற்றும் அர்த்த மண்டபம் 1993 செங்கல் மூலம் கட்டப்பட்டன. தற்போது ₹15.2 கோடி செலவில் கருங்கற்களால் அர்த்த மண்டபம் அமைக்கும் பணி முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. பொங்கு சனீஸ்வரர் சந்நிதி. நவக்கிரகங்களில் மிக மிக முக்கியமானவராக வணங்கப்படுபவர் சனீஸ்வரன். வேறு எந்த தெய்வத்துக்கும் ஈஸ்வர பட்டம் இல்லை, ஆனால் சனிக்கு மட்டும் ஈஸ்வர பட்டம் கிடைத்தது. 7.5 சனி, அஷ்டமாச்சனி, அர்த்தாஷ்டம சனி எனும் காலங்கள் உண்டு. இதை கொண்டு சனீஸ்வரரை தக்கபடி வழிபட்டு வந்தால் எல்லா நலத்தையும் வளத்தையும் கொடுப்பார். அதற்காகவே உறையூர் வெக்காளி அம்மன் கோவிலில் பொங்கு சனீஸ்வரராக இருந்து அருள் பாலிக்கிறார். அது மட்டுமின்றி ஆயுள் காரணம் சனி பகவானே. எனவே ஆயுள் பலமும் ஆரோக்கிய பலமும் தந்து அருள் வழங்குகிறார். இக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தவறாமல் பொங்கும் சனீஸ்வரரை தரிசனம் செய்துவிட்டு செல்வர். கோவிலில் ஈசானிய மூலையில் நவக்கிரக சன்னிதி அமைந்துள்ளது. பிரார்த்தனை சீட்டு எழுதும் பக்தர்கள். தொழில் நஷ்டம், கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை போன்ற பல்வேறு பிரச்சனைகள் நீங்கவும், நோய் நொடியின்றி நலமாக வாழவும், கல்வி பொருளாதார நிலைகளில் மேம்பாடு அடையவும், தங்களில் தீராத பிரச்சனைகளை நிறைவேற்றிட வேண்டி சூலத்தில் பக்தர்கள் தங்களது பிரார்த்தனை சீட்டுகளை எழுதி கட்டுவதுதான் இன்றைக்கும் வழக்கமாக இருக்கிறது. தங்களின் பிரார்த்தனை நிறைவேறியதும் பக்தர்கள் கோவிலுக்கு தாங்கள் வேண்டியதை காணிக்கையாக செலுத்துவதுடன் அம்மனுக்கு புடவை எடுத்து தேங்காய் பழம் உடைத்து பொங்கல் வைத்து வழிபடுகிறார்கள். தீராத நோயால் அவதிப்படுபவர்கள் வெக்காளி அம்மனை மனமுருகி வழிபட்டால் அவர்களது நோய் தீருவதாக கூறப்படுகிறது. இதையடுத்து பக்தர்கள் மாடு, ஆடு, கோழி ஆகியவற்றை கோவிலுக்கு நேர்ந்து விடுவார்கள். சில பக்தர்கள் வெக்காளி அம்மனுக்கு கோவில் வெளியே ஆடு கோழிகளை பலியிட்டு தங்களது நேர்த்திக் கடன்களை செலுத்துவார்கள். நன்றி, வணக்கம்.